தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கு தாவீதுடைய வீட்டிலே ராஜாக்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு இன்டர்வியூ ஒன்று நடந்தது. ஈசா இருக்கிறார், தாவீதுடைய தகப்பனார். சாமுவேல் போய் சொல்லுகிறார், உன் புத்திரனில் ஒருவனை ஆண்டவர் இன்றைக்கு ராஜாவாக தெரிந்து கொள்ளப் போகிறார். அவ்வளவுதான், தாவீதை தவிர மற்ற அத்தனை ஆண் பிள்ளைகளையும் கொண்டு வந்து வரிசையில் நிறுத்திவிட்டார். இவர்கள் யாராவது ஒருவரை ஆண்டவர் செலக்ட் பண்ணட்டும் என்று மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறார். சகோதரர்கள் இருந்தார்கள், அவர்களாவது பா தம்பி ஒருவன் இருக்கிறானே அவனையும் கூப்பிடுங்க, யாருமே சொல்லலை. அவனை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு அங்க யாருமே இல்லை. தாவீது மனாந்திரத்தில் அமர்ந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறான். திடீரென ஒரு சத்தம் வருகிறது. தாவீது, அப்பா உன்னை அழைக்கிறார். அவன் என்னவென்றே தெரியாமல் உள்ளே வருகிறான். பார்த்தால் உள்ளே நுழைந்த உடனே சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், இவன்தான் இவனைத்தான் நான் தெரிந்து கொண்டேன், இவனை அபிஷேகம் பண்ணு, இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அத்தனை பேரும் விற்கப்பட்டு போனார்கள். தெய்வ பிள்ளைகளே, மனிதன் யார் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவதற்கு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண இருக்கிறார். அவருடைய கிருபை போதும் உங்களை உயர்த்துவதற்கு, அவருடைய கிருபை போதும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு, அவருடைய கிருபை போதும் உங்களை தாங்குவதற்கு, உங்களை தப்ப வைப்பதற்கு, உங்களை ஏந்துவதற்கு, உங்களை சுமப்பதற்கு. அந்த கிருபை நாதர் உங்களோடு இருக்கும் பொழுது ஏன் மனிதனுடைய உதவிக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கெல்லாம் யாரும் உதவி செய்யவே மாட்டார்கள். அப்படியே ஒரு சின்ன உதவி செய்தாலும் அதை சாகும் வரை சொல்லி காண்பித்துக் கொண்டே இருப்பார்கள். கர்த்தர் அப்படி அல்ல, உங்களுக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறார்?